கோயில் பாதுகாப்பு படைன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க. உண்மையில் உங்களுக்கு ஒரு வணக்கம், நல்ல கேள்வி. இந்த கோயில் பாதுகாப்பு படை ஒரு படையை ஏற்படுத்தினது வந்து இப்போ அரசாங்கங்கள் தான் பண்ணியிருக்காங்க. அரசாங்கங்கள் பண்ணால் கூட அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறைன்னு சொல்லி ஒரு துறை இருக்குது, அவங்க பண்ணுவாங்க. இது பண்ணப்பட்ட வருடம் நிறைய டீட்டெயில் இல்லை சார். 2005 கை வலிக்குதா சார், 2005 நான் வந்து சேலத்தில் இங்கே இருக்கேன். அப்போ அந்த டயத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கல, அதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த டயத்தில் ஆரம்பிக்க போகும்போது 1000 நம்ம போலீஸ்காரர்கள் இருக்கு. போலீஸ்காரர்கள்னால் Grade 2 போலீஸுப்பாங்க. Grade 2 அடிமட்டம், அதுக்கடுத்து தான் ப்ரொமோட் ஆக Grade 1 ஆவாங்க. அவங்க 1000 எக்ஸ் மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்களா ஆர்மியில், அவங்களையும் 1000 ரிட்டையர் ஆகிருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு 3000 எடுத்து ஒரு ஃபோர்ஸாக கொண்டு வர்றாங்க. அந்த ஃபோர்ஸாக கொண்டு வரப்போகும்போது அவங்களுக்கு சம்பளம் நிர்ணயம் போட அவங்களுக்கு வந்து 22,000 போலீஸ்காரங்களுக்கு, இவங்களுக்கு வந்து 1500 போடுறாங்க 3000. அந்த ஃபோர்ஸ் 2005 2012 வரைக்கும் அப்படியே அது கண்டினியூ ஆகுது. கண்டினியூ இந்த நிலைமை அப்படி கண்டினியூ ஆச்சுன்னா அதில் செலவு எவ்வளோ ஆயிருக்குன்னா ஒரு வருஷம் எடுத்தால் மொத்த வருஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா 159 கோடி ரூபா செலவழிச்சிருக்காங்க. நீங்கள் கேட்டதுக்கு பதில் சார், 2012 வரைக்கும் அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறா பிறமொழி சொல்ல டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மொத்த செலவானது 2005 வரைக்கும். ஏன் அப்படி சொல்லணும்னா 2012 சம்பளத்தை உயர்த்துறாங்க, அதுக்காக சொல்ல வரேன். அதில் மொத்தம் 159 கோடி. 159 கோடினா 159 இன்னும் 2 சைபரை போட்டு 100,000, அவ்வளோ 100,000 செலவழிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 2012 ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறாங்க. போலீஸ் வந்து 1000 வந்து 226 குறைஞ்சிரு. இதெல்லாம் ரெக்கார்ட் டேட்டா, யாரும் பதில் சொல்ல முடியாது, யாரும் ஒன்று சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. அந்த ஆர்மிக்காரங்களுக்கு சம்பளம் பத்தலைன்னு எல்லாம் ஓடி போயிடுறாங்க. ஓடி போனதுனால அவருடைய கணக்கு வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 848 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த சம்பளத்தை 1500 5000 ஏற்றிடுறாங்க. ஏற்றின பிறகு அந்த இது வந்து 2018 வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. 2019 நான் வெளியே வந்துடுறதுனால அடுத்த டேட்டா எனக்கு சொல்ல தெரியலை. 2018-19 வரைக்கும் செலவானது 13 கோடி. ஏற்கனவே 159 கோடி, அதுக்கடுத்து இது வந்து 13 கோடி, 172 கோடி ரூபா செலவழிச்சிருக்காங்க. அரசாங்கத்தில் செலவழிச்சிருக்காங்கன்னா இந்த பணம் யாரோட பணம் அப்படி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா, எங்கேருந்து வந்திருக்கும்? கண்டிப்பாக இந்த கான்ஸ்டபுளுக்கும் அவங்களுக்கு கொடுத்த சம்பளம் மக்கள் வரி பணம் தானே சார்? அப்படி தான் நீங்கள் சார் சொல்கிறியா? ஆமான்றார். மக்கள் வரி பணம் தானே சார் கொடுப்பாங்க? இது சொல்லுங்கள் சார். நீங்கள் கொஞ்சம் ஒரு வார்த்தை நான் பேசுகிறேன். மக்களோட வரி பணம் கட்டுறதுலேருந்து எடுத்து இந்த கான்ஸ்டபுளுக்கும் இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? அந்த எக்ஸ் ஆர்மி பீப்புளுக்கு கொடுக்குறா, தமிழ்நாடு அதாவது டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கோச்சிக்கிடாமல் சார், தப்பு சார். அது மக்கள் வரி பணத்தில் கொடுத்துருந்தா நான் ஒரு ஊசியை வரும்போதே வாங்கிட்டு வந்து நானே உங்கள் முன்னாடி தச்சுக்கிட்டு மன்னிக்கணும் தெரியாமல் பேசிட்டேன்னு ஓடிடுவேன். ஊசியிலே போட்டுருவேன், இன்றைக்கி வாயில் போத்திக்கிட்டு பேசவே மாட்டேன் இதை பற்றி. மக்கள் வரி பணத்தில் போடவே கிடையாது. எந்த பணத்தில் போடுறாங்கன்னா கரெக்டாக அடிக்கிறீங்க. கோயிலோட பணம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாக பிரிக்கணும் சார். ஏற்கனவே இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, வீட்டில் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு வரின்னு ஒன்று போடுறாங்கல்ல, அந்த வரி வேறு, உங்கள் சம்பாதிக்கிறது வேறு. அதே மாதிரி உங்கள் சம்பாத்தியத்தை உங்கள் சொந்தத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏற்கனவே வரி எடுத்துருவோம், டேக்ஸு, எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் போடுறோம். அதே மாதிரி அறநிலையத்துறை என்ன செய்யுதுன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு என்ன போடுதுன்னா 55 கோடி ரூபா வரி போடுது. வரி இல்லை, வரி நம்ம மேலே போடுறோம். இது உங்களுக்கு தெரியுமா தான் தெரியாது தெரியல. இப்போ அறநிலையத்துறையில் எல்லோரும் இருக்கிறீ, அறநிலையத்துறை அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, இஓலேருந்து கரெக்டாக அடிஷனல் கமிஷனர் அண்ட் மினிஸ்டர் இருக்கா, இவங்களுக்கும் மக்களோட வரி பணத்தில் தான் சம்பளம் கொடுக்குறாங்க இல்லைங்களா சார்? சொல்லுங்கள் சார், என்ன அமைதியாக மக்களோட வரி பணத்தில் சம்பளம் கொடு, அதுவும் பொய் சார். மக்களோட வரி பணத்தில் அவங்க சம்பளம் கிடையாது. அப் டு மினிஸ்டர் வரைக்கும், சிஎம்க்கு வராது, சிஎம்க்கு மக்களோட வரி பணம். இந்த மினிஸ்டர் ஹெச்ஆர்என்சிக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்லேருந்து எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலோட பணத்தில் வரி போடுறாங்க. வரி போடுற பணம் தான் 428 கோடி ரூபா வரி போடுறாங்க ஒரு வருஷத்துக்கு. இதை யோசிச்சு பாருங்க, இது நியாயமா அநியாயமா, உச்சக்கட்ட அநியாயமா அட்டூழியமா, எல்லாமே தடித்த வார்த்தை எல்லாம் இருக்கும். 428 கோடி ரூபா வரி போடுறாங்க. பழைய ஆளுங்க 420 கோடி போட்டாங்க. பழைய ஆளுனா இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட், இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து இது வந்து 2021-22 சொல்கிறேன். 428 கோடி போட்டுட்டு இன்னொரு ஃப்ராடு ஒன்று பண்ணுறாங்க. என்ன ஃப்ராடு பண்ணுறாங்கன்னா ரெண்டு கவர்மெண்ட்டுமே ஃப்ராடு பண்ணுது. ஃப்ராடுங்கிறது கவர்மெண்ட்டை நான் சொல்கிறேன், இது பெரிய விஷயம், அலிகேஷன் இல்லையா. என்னை அவங்க ப்ராசிக்யூட் பண்ணலாம் இல்லையா, ஆனால் ப்ராசிக்யூட் பண்ணால் நான் பார்த்துக்கிடுவேன் அவங்கள. எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஃப்ராடு லாஸ்ட் கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட்டுன்னா, உங்களை ஒரு வார்த்தை கேட்குறேன், கேள்வி கேட்டு வாத்தியார் மாதிரி கேட்குறேன், தப்பாக எடுத்துக்கலன்னா, நிர்வாகத்துக்குள்ளே கணக்கு பார்க்கறது வருமா, கணக்கு பார்க்கறதுங்கிறது செப்பரேட்டாக நிர்வாகத்துக்குள்ளே வரும், அது ஒத்துக்கிறீங்க எல்லாரும். அப்போ நிர்வாகத்துக்குள்ளே வர்ற கணக்கை வந்து தனியாக வெளியே வேணும்னே எடுக்கிறான், எடுத்து நாங்கள் கோயில் கணக்கெல்லாம் பார்க்குறோம்னு சொல்லி 228 கோடி ரூபா போடுறாங்க இந்த கவர்மெண்ட்டில். பழைய கவர்மெண்ட்டில் 220 கோடி ரூபா போடுறாங்க. எவ்வளோ பெரிய அட்டூழியம், உச்சக்கட்டம். இப்போ தனி மனிதன் ஃப்ராடு பண்ணால் ஜெயிலுக்கு,
தனி மனித ஏதாவது தப்பு பண்ணா பிடிச்சி பிடிச்சி உள்ளே பிடிச்சி போடுறீங்க. அரசாங்கம் குற்றவாளியாக இருந்தால் எங்கே போகிறோம்? அரசாங்கத்தை கலைக்க தான் செய்ய முடியும். ஆனால் அரசாங்கம் க்ரைமே பண்ணுதே, எவ்வளோ பண்ணுது? 428 crore நிர்வாகம்னு சொல்லி போட்டு, தணிக்க கணக்குன்னு சொல்லி உள்ளே ஒரு போட்டு இன்னொரு 228, மொத்தத்தில் 656 crore எடுக்கிறார். அப்போ மாதம் 12 வகுத்தோம்னா 55 crore எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த பணத்தில் கூட, அந்த பணத்தில் இதுலேருந்து கொடுக்கல. எங்கள் டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 172 crore செலவழிச்சிருக்காங்க. சரி, இப்போ இயங்குதா இல்லையா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல சார், அது இயங்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சார், நான் வந்து 2005 நான் வேலையில் இருக்கேன். அதேமாக உங்கள் மாவட்டத்திலாம் இருக்கேன். 2005 என்னை 2005 தூக்கி விட்டாங்க. நான் கோயம்புத்தூர் போகிறேன். ஒரு டிஎஸ்பி கூட ஓடி போனான்னு சொல்லலை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்போ தூக்கி போனால் அங்கே போயிட்டேன். அப்போ 2005 2018 வரைக்கும் நான் வேலையில் இருக்க போகும்போது இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா என்ன க்ரைம்லாம் இந்த ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ரெண்டு கவர்மெண்ட்டும் பிரகஸ்பதிகள்னு சொல்லுவாங்க. பிரகஸ்பதி பெரிய அறிவாளியம் பாங்க. அப்போ அறநிலைத்துறையுடைய பெரிய பிரகஸ்பதிகள், அவங்க பிரகஸ்பதிகளாக புத்தி குன்றியவர்களான்னு சொல்லி நீங்கள் தான் பதில் சொல்ல உங்களை கேட்பேன். சத்தியமாக நான் கேட்பேன், நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும். நான் வாயில் வராது. புத்தி குன்றியவர்களாக பிரகஸ்பதிகளாக, இதில் போலீஸ்காரங்களும் கூட இருக்காது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஃபோர்ஸை உருவாக்குறாங்க. எப்படி எக்ஸ் ஆர்மி பீப்புளையும் போலீஸ்காரங்களையும் சேர்த்து உருவாக்குனது இவங்க தான் உருவாங்க. என்னென்னா மொத்தத்தில் கோயிலில் உண்டியெல்லாம் காப்பாற்று, உண்டியில் எக்கச்சக்கமாக அடி வாங்குது. திருடிட்டு போடுறா. திருடிட்டு போகும்போது வழக்கம் போலவா மற்ற மிச்ச திருடப்பட்ட பணத்தை எங்களால் எடுக்க முடியாது. போலீஸில் பார்த்தீங்கன்னா சார் செலவழிச்சிட்டான் சொல்லிவிடுவோம், அதனால் பணம் வராது. ஸோ இந்த உண்டியலை காப்பாற்றுறது ஒன்று. அது எத்தனை குற்றம் நடந்திருக்கு? 1022 நடந்திருக்கு இந்த பீரியடுக்குள்ளே. நான் சொல்கிறது 1022 நடந்தது. அப்புறம் அதுக்கடுத்த குற்றம் தெய்வத்தில் உள்ள கோயிலுக்குள்ளே இருக்கு இல்லையா, கோயிலுக்குள்ளருடைய தெய்வ திருமேனிகள் இருக்க, அவைகளை வந்து எத்தனை கிரைம்னா கிட்டத்தட்ட 247 நடந்திருக்கு. 247 நடந்திருக்கு. அந்த 247 குற்றத்தில் எத்தனை தெய்வ விக்கிரங்கள் போயிருக்குன்னு பார்த்தா 522 தெய்வ விக்கிரங்களை ஊத்திட்டு விட்டானோ. இதெல்லாம் போக கோயிலுக்குள்ள கதவை உடைச்சி கிள விஷ கிருமிகள் சொல்லுவாங்க, நச்சு கிருமிகள் என்ன செய்யறான், உள்ள பூந்து பெண் தெய்வங்களுடைய ஆடைகளை கலட்டிட்டு அதுல யூரன் அதுல செமனை பாஸ் பண்றான். இது வேறு மாதத்தில் நடந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நீங்கள் தான் சொல்லணும். இது நடந்தது உண்மை. நடந்தது எப்போ நடந்திருக்குன்னா 2021 எந்த கவர்மெண்ட் நீங்கள் தான் பார்த்துக்கிறணும். 2021 எந்த கவர்மெண்ட், பழைய கவர்மெண்ட்டாக இந்த கவர்மெண்ட்டாக நீங்கள் தான் பார்க்கணும். 2021 பண்ணி ஆனால் குற்றவாளியை கண்டுபிடிச்சது மாதிரி எனக்கு தெரியலை. இந்து மக்கள் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி மட்டும் ஒரு 10-50 மட்டும் அங்கே ஸ்ட்ரைக் பண்ணது மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆரணியில் நடந்த குற்றம், இவ்வளோ குற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் 172 crore நாங்கள் செலவழிச்சிருக்கோம். யார்கிட்ட செலவழிச்சிருக்கோம்? டிஎம்கேவுடைய பார்ட்டி ஆஃபீஸ்னு சொல்கிறாங்க அறிவாளை, அந்த ஃபண்டு கிடையாது. ஏடிஎம்கேவுடைய பார்ட்டி ஆஃபீஸ் அந்த ஃபண்டு கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபண்டு கிடையாது, கவர்மெண்ட்டோட கிராண்ட் கிடையாது. எல்லாம் போக மக்களோட வரிப்பணமும் கிடையாது. கோயிலில் முன்னோர்கள் எழுதி கொடுத்த சொத்துக்கள்லேருந்து வர்ற வருமானத்தில் இவ்வளோ செலவழிச்சிருக்கீங்க. செலவழித்து இவனு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இந்த கிரைமை கண்டுபிடிச்சிருக்கிறது மட்டும் கொஞ்சம் நான் பின்னாடி போயிருக்கேன். இதுக்கு பேர் என்ன சார்? ஜீரோ. சொல்லுங்கள் சார், தத்தமிழ் சொல்லுங்கள் சார். சைபர் ஜீரோ, பூஜ்ஜியம் பாக. தமிழில் வந்து சுழியம் சொல்லுவாள் இல்லையா. இவ்வளோ கேஸை அவன் கண்டுபிடிச்சிருக்கான். பணம் வாங்கினது எவ்வளோ பண்ணியிருக்கான்? 172. போலீஸ்காரங்களும் எக்ஸ் மிலிட்ரியும் 2005 2012 வரைக்கும் கண்டுபிடிக்க குற்றம் வந்து அப்படி கண்டுபிடிச்சிருந்தா என்ன, இவர் ஒரு கூட வேலை பார்த்த போலீஸ் அதிகாரி, அவர் கண்டுபிடிச்சிருந்தா அவருடைய பேரில் ரிப்போர்ட் ஆகி நாங்கள் என்ன அவருக்கு ரிவார்டு கொடுத்துருப்போம். கோயில் பாது